என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? கமல்ஹாசன் கதாநாயகனாக நடிக்க கே பாலச்சந்தர் இயக்கத்தில் அறிமுகமாக இருக்க வேண்டிய நடிகை நீங்கள். அந்த வாய்ப்பு மிஸ் ஆனப்போது எப்படி இருந்தது? அது எனக்கு அப்போ ஸ்டார்டிங்னால அவ்வளோவா தெரியல, பட் ரொம்ப மிஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷம் அதுக்காக வெயிட் பண்ணேன். அப்பா 2 வருஷம் வெயிட் பண்ணி, ஏன்னா எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனால் பாலச்சந்தர் சார் கையால் ஸ்டார்ட் பண்ணணும், கரியர் மோதிரம் குட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் இருந்தேன். ப்ளஸ் கமல் வேற, கமல்னால் அப்போவே ஒரு ரொம்ப ஃபேமஸான ஃபிகரு, தெரிஞ்ச முகம். ஸோ அவர் கூட நடிக்கணும். அப்புறம் எனக்கு பிடிச்சமான டான்ஸ் சப்ஜெக்ட் வராது. ஸோ எப்படியாவது அதை பண்ணணும் சொல்லி 2 வருஷம் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எந்த படம் வந்தாலும் நடுவில் 4-5 படம் ஆஃபர் வந்தது, இல்லை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் தள்ளி போட்டே இருந்தேன். 2 வருஷம் ஆனதுக்கப்புறமும் எப்போன்னு தெரியாமல் இருந்ததுனால, சரி மலையாள படம் ஆஃபர் வந்ததுனால சரி மலையாள படம் தானேன்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லி அதுவும் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவர் வந்து அப்போ கூட வெயிட் பண்ணுறேம்மா அப்படின்னு கேட்டேன். நான் சரி சார் மலையாள படம் அப்படின்னு, சரி பரவாயில்ல பண்ணு அப்படின்னாரு. ஆனால் அந்த படம் வந்து எனக்கு வேறு மாதிரி ஒரு கரியர் செட் பண்ணிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் படத்துலேயே ஸ்டேட் அவார்டு கிடச்சிது எனக்கு, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு எல்லாம் கிடச்சதுனால அதுக்கப்புறம் சரி அப்புறம் அவரும் அவ்வளோ வெயிட் பண்ணல. அந்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தாங்க அப்போவே. அந்த படத்தை அப்புறம் எடுத்தார் அவர், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுறார். புன்னகை மன்னனா ஓ, அந்த சப்ஜெக்ட் தான் ஸ்ரீலங்கன் இது. ஸோ அந்த டைமில் தெரியல அவங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டோரியில் ப்ராப்ளமா இல்லைனா ப்ரொடியூசர் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல எனக்கு. இதுக்கப்புறம் கேபாலச்சந்திரையும் பல சந்தர்ப்பங்களில் சந்திச்சிருப்பீங்க, கமல்ஹாசனையும் சந்திச்சிருப்பீங்க. இதை பற்றி நீங்கள் 2 பேரும் பேசியிருக்கீங்களா? இப்போ பாலச்சந்திர சார் எப்போ என்னை பார்த்தாலும் நம்ம பண்ண வேண்டியதுமா பண்ணுவோம், கூடிய சீக்கிரம் பண்ணுவோம் சொல்லிட்டே இருப்பார். எனக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து அவர் தான் கொடுத்தாரு. எனக்கு 82 வந்து 83 ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடச்சிது. தமிழுக்கும் கிடச்சிது, மலையாளத்துக்கும் கிடச்சிது. ஸோ பெஸ்ட் ஆக்ட்ரஸ் 2 லாங்குவேஜில் சைமல்டேனியஸாக கிடச்சிது. ஸோ அப்போது வந்து ஸ்டேஜில் சொன்னார், நான் மிஸ் பண்ணின பொண்ணு இவ அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் அவர் கூட ஒர்க் பண்ணலன்னு ரொம்ப கடைசி வரைக்கும் எனக்கு ஃபீலிங்காகவே இருந்தது. என்னோட கரியர் வேறு ஷார்ட்டாக இருந்தது, குயிக்காக ஸ்டாப் பண்ணதுனால வேறு வாய்ப்பு கிடைக்காமல் போச்சு எனக்கு. உங்களுடைய ரிஹர்சலில் கமல்ஹாசன் பங்கேற்றாரா? இல்லை இல்லை, அவர் வரல. அப்போ வந்து அவர்கள் படம் தெலுங்கில் எடுத்துகிட்டு இருந்தார், அந்த ஷூட்டிங்கில் தான் என்னை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணார். கமல்ஹாசனுக்கு தெரியுமா நீங்கள் அவரோட கதாநாயக நடிக்க? கண்டிப்பாக தெரியும், அவரெல்லாம் ஓகே பண்ணிட்டு தானே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் தள்ளி போனது வந்து அவருக்கு காலில் ஃப்ராக்சர் ஆச்சு. ஆமாம், அது ஒரு நேஷ்னல் அவார்டுக்காக போயிருந்தார் அந்த டைத்தில், டெல்லியில் ஃப்ராக்சர் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதில் ஃபஸ்ட்டு போஸ்ட்போன் ஆச்சு. மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேற ஒரு மறுபடியும் ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு அவருக்கு. ஸோ 2 தடவை ஃப்ராக்சர், அதுலேயே தள்ளி போச்சு படம். உங்களுக்கு தமிழில் அடையாளம் தந்த முதல் படம்னா கிழிஞ்சல்கள் படத்தை தான் சொல்லணும். ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருக்கீங்க, ஆமாம், நெஞ்சில் ஒரு முள்ளு, ஒரு முள்ளுன்னு. ஆனாலும் இந்த படம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அடையாளம் தந்த படம். ஆமாம், கிழிஞ்சல்கள் ஆக்சுவலி அது வந்து டைரக்டர் துரை அவரோட படம். அது பசின்னு ஒரு படம் எடுத்து பெரிய மிகப்பெரிய ஹிட்டான படம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. ஸோ டைரக்டர் பசி டைரக்டர் துரை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லாமல் இது டோட்டலாக வேறு மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி யங்ஸ்டர்ஸ் வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு அப்போ வந்து வேறு நான் கதையோட மெயினாக வந்து நல்ல டைரக்டரா நல்ல செட்டப்பா அதுதான் நான் பார்ப்பேன். கதை வந்து டைரக்டரோட பொறுப்பு, நம்ம வந்து ஹீரோயினாக நடிக்க வந்திருக்கோம், நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு போகணும். நல்ல டைரக்டராக இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 50% நம்ம இதை தாண்டியாச்சு அப்படின்னு நான் ஒரு ஃபீலிங் எனக்கு எப்போவுமே. ரெண்டு படமே உங்களுடைய பேக் டு பேக் கிழிஞ்சல்கள் ஆகட்டும், ஆமாம், இந்த பயணங்கள் முடிவில் 2 படமே வந்து ஒரு வெள்ளி விழா படங்களாக அமைஞ்சது. கிழிஞ்சல்கள் வந்து சிவாஜி சார் கையில் தான் ஷீல்டு வாங்கினோம். 275 நாள் எங்கிட்ட ஃபோட்டோலாம் கூட இருக்குது, ஷீல்டு காணும்போ பட் ஃபோட்டோலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இது நம்மளுக்கு வந்து. சிவாஜி சார்லாம் லைஃப்பில் பார்ப்போமான்னு அந்த ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. ஏன்னா அந்த சண்முகானந்த வந்து கர்ணன் படம்லாம் பார்த்துருக்கேன் நான், அது ஒன்று தான் அப்போ நான் பார்த்துருந்தேன். தில்லான முகம் நம்பள், இந்த 2 படம் தான் நான் பார்த்துருந்தேன் தமிழில். வேறு படமே எங்களுக்கு அங்கெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அந்த 2 படம் பார்த்தேன். சரி சிவாஜி கணேசன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காருன்னு நான்லாம் வந்து என்ன கேட்டால் நீங்கள் வந்து திலீப் குமார்
ராஜேஷ் கண்ணா, அமிதாப் பச்சன், அதான் நான் சொல்லுவேன். இந்த படங்கள் அதிகமாக நான் எப்போ இங்கே டூருக்கு எங்கள் ஃபேமிலியோட வருவோம்ல, எங்கள் கசின்ஸ் எல்லாம் இங்கே என்ன நீ சொல்ற சும்மா ராஜேஷ் கண்ணா திலீப் குமார் இங்கே சிவாஜின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அங்கே இருக்கிறதுக்குலாம் ஒன்றும் கம்பேரிசன் கிடையாதுன்னு நீ பாரு நீ படத்தை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த படங்கள்லாம் பார்த்தேன். பார்த்தா ஐயோயோ சிவாஜி சார் ஒன்றும் அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவலே டோட்டலாக. அப்படிப்பட்ட சிவாஜியோட பரீட்சைக்கு நேரமாக படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது, எப்படி இருந்தது அது? இங்கங்க நம்மளுக்கு நடிக்கவே வராது, அவருக்கு முன்னாடி ஒரே நர்வஸ். ஃபர்ஸ்ட் டே எல்லாம் ஃபர்ஸ்ட் பங்க்சுவாலிட்டி டயத்துக்கு போனோம், அவருக்கு முன்னாடி டைலாக் பேசணும். அவரெல்லாம் பார்த்து இப்படியே பார்த்துட்டு இருந்தவங்க அவங்களுக்கு முன்னாடி நம்மளால எங்கேயிருந்துங்க டைலாக் பேச முடியும்? ரொம்ப நான் வந்து அப்போல்லாம் பைஹார்ட் பண்ணி அவருக்கு முன்னாடி தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப நேரம் அந்த நாலு லைன் இருக்கிற டைலாகே அவ்வளோ நேரம் பைஹார்ட் பண்ணியிருக்கேன் நான். சரி நான் அவர் முன்னாடி தப்பாக ஆகிடக்கூடாது, அவர் நல்லா இருக்குன்னு சொல்லணும், அந்த ஒரு வார்த்தை இருந்தால் போகிறோம் நம்மளுக்கு அப்படின்னு. அப்புறம் பார்த்தோம்னா அப்படின்னாரு, அவ்வளோதான், பரவாயில்ல நல்லா பண்ற அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை தான் அவர்கிட்ட வந்தது. செட்டில் என்கரேஜ் பண்ணுவாரா சிவாஜி உங்களை? பெருசாக ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்காது, பாப்பரு ஏதாவது இருந்தால் சொல்லுவார், இந்த மாதிரி இப்படி சொல்லுமா இப்படி வா அப்படிம்பாரு. பெருசாக ஒன்று நான் ஏன்னா முக்தா ஸ்ரீனிவாசன் சார் அவரே வந்து எல்லாம் கிளியராக சொல்லிடுவார், இப்படிதாம்மா வரணும் அப்படி வந்துட்டு மாற்றி வந்துடாதேன்னு திட்டிடுவார் சிவாஜி சாருக்கு முன்னாடி. இல்லை நம்மளை வந்து பயம், நம்மளாம் புதுசு அப்போ. அப்புறம் அவர் வேற எனக்கு வந்து ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரியே இருந்துட்டார் முக்தா ஸ்ரீனிவாசன் சார். ஸோ அந்த உரிமையில் வந்து ஏதாவது நல்லது கெட்டது எல்லாமே எனக்கு சொல்லுவார், இல்லைம்மா நீ இப்படி பண்ணுமா நீ நம்பாத்து பொண்ணு அப்படிம்பாரு. அதனால் அந்த படம் வந்து நல்லா இருந்தது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. நீங்கள் உங்களுடைய கணவர் பாக்யராஜோடு இணைஞ்சு நடித்த முதல் படம் டார்லிங் டார்லிங் டார்லிங். பாக்யராஜ் அந்த படத்துக்கான அழைப்பு வந்தபோது எப்படிப்பட்ட ஃபீலிங் இருந்தது பூர்ணிமாக்கு? ஏன்னா பாக்யராஜ் அப்போவே ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தார். ஆமாம்மா, அவரோட நடிக்கிறதுக்கு ரொம்ப நர்வஸாக தான் இருந்தது எனக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்த புதுசில் மஞ்சள் மஞ்சள் பூக்களோட இந்த சில்வர் ஜூப்ளிலாம் ஃபங்க்ஷன்ஸ் கேரளாவில் நடந்தது. அப்போது அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஏஸ்தாஸ் கூட நான் வந்து போயிருந்தேன். ஏன்னா அவர் அந்த படத்தோட பாட்டு பாடுவார், சங்கர் என்னெல்லாம் ஸ்டேஜில் ஏற்றுவார், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தார். ஸோ படத்தோட சில்வர் ஜூப்ளி டைம் வராது, அந்த டயத்தில் வந்து அம்பிகா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தா. அப்போ எனக்கு பாக்யராஜ்னா யாருன்னே தெரியாது, எனக்கும் இண்டஸ்ட்ரியில் புதுசு. இல்லை அவர் பேர் மட்டும் கேள்விப்பட்டிருந்தேன். எப்படின்னா மஞ்சள் மஞ்சள் பூக்கள் கேமராமேன் வந்து அசோக்குமார். அசோக்குமாரோட எனக்கு ஒரு நல்ல வைப் வரும், ஏன்னா ஹிந்திலேயே பேசிகிட்டு இருப்போம் நாங்கள். எனக்கு வந்து அங்கே ஒருத்தர் வந்து சரி, நான் பாம்பேலேருந்து வந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஹிந்தி கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போது அவர் ஹிந்திலேயே என்கிட்ட பேசுகிறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தது எங்களுக்கு. இப்போ அவர் வந்து நான் அடுத்தது படம் ஐம் கோயிங் டு டூ வித் பாக்யராஜ் அப்படின்னார். இட்ஸ் கால் டார்லிங் டார்லிங் பியூட்டிஃபுல் மூவி, ப்ளீஸ் ரெக்கமெண்ட் மை நேம் அப்படின்னு. நான் அப்போது புதுசு தானே, சரி எங்கேயோ ஒரு நல்ல டேரக்டரோட கிடச்சா நல்லதாச்சுன்னு சொல்லி நான் அவர்கிட்ட எப்போ சொல்லுவேன், டெல் மை நேம் நோ அசோக்ஜி ப்ளீஸ் ரெக்கமெண்ட் மை நேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். வீல்சி அப்படியும் பெரு. ஸோ அந்த மாதிரி அந்த ரெண்டு மூணு தடவை அவர்கிட்டேருந்து அந்த பேர் மட்டும் எங்கிட்ட எனக்கு காதில் பட்டிருந்தது. படம் எதுவுமே பார்த்தது கிடையாது அப்போது. அப்புறம் இந்த அம்பிகாவை இங்கே மீட் பண்ணும்போது பாக்யராஜோட ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஓ அந்த பேர் கேட்ட மாதிரி இருக்கே, ஆமாம் அசோக்குமார் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சூப்பர் படம் அது, அந்தே நாட்கள்னு ஒரு படம், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நல்ல டைரக்டர், பெஸ்ட் டைரக்டர் அப்படி இப்படிலாம் என்கிட்ட சொன்னாப்புல. அப்புறம் ஐயோ அவர் ஒருத்தர் மாதிரி மீட் பண்ணமே, இவ்வளோ நல்ல படம் எடுத்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இருந்தேன். நம்ம மேனா தியேட்டர் இருந்ததுல ஹிந்தி, அங்கே வந்து ஒரு படம் அம்மானு ஒரு படம் சரிதா நடிச்சிருந்தாப்புல, அந்த படம் ப்ரிவியூக்காக கூப்பிட்ருந்தாங்க. அப்போ நம்ம எனக்கு பிஆர்ஓ செல்வன் ஒருத்தர் இருந்தார். அப்போ அவர் வந்து இது மாதிரி படத்துக்காக கூப்பிட்றாங்கம்மா அப்படின்னா, சரி நான் மேனா தியேட்டருக்கு போயிருந்தேன். அங்கே போய் அந்த படம் பார்த்தப்போ எனக்கு அந்த படம் பார்க்குறதோட எக்ஸைட்மெண்ட்டு பின்னாடி பாக்யராஜ் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. எனக்கு ஐயோ போய் பேசணுமேன்னு எனக்கு ஒரே இது. ஆமாம் அவர் வந்திருந்தார். அப்போ எனக்கு வந்து ஒரே த்ரில், எனக்கு ஐயோ அவர் வந்திருக்காரு படம் பார்க்கணும், அவரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஸோ அந்த படம் இன்டர்வல் போது அவர் வெளியில் போனாலும் நான் எப்போ வெளியிலலாம் எழுந்துன்னு போகவே மாட்டேன். அவர் வெளியில் போயிருக்கேன்னு சொன்னால் நான் விட்டு கூட நானும் வெளியில் போயிட்டேன். போய் சார் ஐம் சச் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ, ஐ ரியலி லவ் தட் மூவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் எல்லாமே சொல்லிட்டு பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஒன்றுமே பேசலை எங்கிட்ட. எனக்கு அப்படியே ஒரு மூஞ்சியில் ஒரு அரைஞ்ச மாதிரி இருந்தது. என்னது இது, நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான், அப்போ எல்லாருக்கும் தெரியும் நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஒரு ஆர்டிஸ்ட் போய் ஒரு டேரக்டர் பேசினா இப்படியா மூஞ்சி திருப்பிட்டு போவார், சரியா கர்வம் பிடிச்ச ஆளாக இருக்காரு நிஜமா, நான் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் செல்வன் சார்கிட்ட சொன்னேன், நான் என்ன சார் இது நீங்கள் வந்து ஐயோ இல்லைம்மா டைரக்டர் சார் அப்படிலாம் கிடையாது அப்படின்னாரு. நீங்கள் வேற ஒரு வார்த்தை கூட பேசாமல் இப்படி கிளம்பி போயிட்டாரு, ஏச்சி எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை, என்ன மாதிரி இந்த மாதிரி டேரக்டர்லாம் யார் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொன்னேன் நான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு படமாக வந்து எல்லாமே ஹிட், இன்று போய் நாளைவா வந்தது எல்லாமே ஹிட்டு.
ஐயோ படம்லாம் நல்லா இருக்கு, ஆனால் அந்த ஆள்கிட்ட ஏதாவது சான்ஸ் கிடச்சதுன்னா எப்படி ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஹெட்வெயிட்டான ஆளாக இருக்காரு அப்படி நினச்சிட்டே இருந்தேன் நான். அப்புறம் அந்த டைம் தான் நான் துரசரோட இன்னொரு படம் புனித மலர்னு ஒரு படம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த படம் ஷூட்டிங் போது அப்போ தான் இந்த முக்தா ஃபிலிம்ஸ் அவங்க படமும் சைன் ஆச்சு, இந்த பரீட்சைக்கு நேரமாச்சு. அந்த ரெண்டு மூணு படம் எல்லாம் புக்காக இருந்தது. அது பண்ணிட்டு இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி மலையாள படம் வேறு நிறைய பண்ணிட்டு இருந்தேன், டைட்டாக இருக்கும் எனக்கு ஷெடியூலே டைட்டாக இருக்கும். திடீர்னு செல்வம் சார் வந்து மா அந்த கம்பெனிக்கு நான் தான் பிஆர் பண்ணுறேன், அவர் சார் வந்து பார்க்கணும்னு கேட்குறாருண்ணே. ஐயோ எனக்கு எப்படி அவர்கிட்ட போய் பேசுறது, எப்படி அவர்கிட்ட நடிக்கணுமா வேண்டாமான்னு, மா என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னாரு. அப்புறம் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் அங்கே போனோன்னே சார் அங்கே உட்காண்டிருந்தார், அங்கே உட்காந்துட்டு வாமா அப்படின்னாரு. அப்புறம் உட்காந்துட்டு அப்புறம் நான் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டான நான் எனக்கு என்ன பேசுகிறதா வேண்டாமா, எப்படி பேசுவார், அவர் திருப்பி எப்படி ரிப்ளை பண்ணுவார், அந்த ஒரு யோசனையெல்லாம் இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் கதையெல்லாம் சொன்னார், கதை கேட்குறாருன்னா சரின்னு மடமன் கதையெல்லாம் சொன்னார். ஐயோ இவ்வளோ நல்லா இருக்கே, எப்படி இந்த ஆள்கிட்ட என்ன சொல்கிறது, நம்ம வேண்டான்னு எப்படி சொல்கிறது, சொல்லணும்னு இருக்குது, சொல்லக்கூடாது, நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் எப்படி இந்த ஆள்கிட்ட நடிக்கிறது, அந்த ஒரு இது இருந்து கடைசியில் வந்து நான் வந்து ஒரு தப்பாக நினைக்கலன்னு ஒன்று ஒரு இது ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ அப்படின்னேன். என்னன்னு கேளுண்ணே. இல்லை சார் இன்றைக்கி இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, அன்றைக்கி நீங்கள் எங்கிட்ட பேசாமல் இப்படி போயிட்டுங்க எனக்கு அப்படின்னேன். அப்படியா அப்படின்னு இன்னும் சார் அன்றைக்கி அங்கே மேனா தியேட்டரில் மீட் பண்ணிட்டு, ஓ அதுவா சரி சரி அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் பேசக்கூட இல்லை, எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போது இல்லைம்மா நீ வந்து ஏதோ இங்கிலீஷில் என்கிட்ட பேசினேன், நீ என்ன பேசுனனு எனக்கு புரியல, சரி நான் வந்து திருப்பி பேசிவிட்டு அதை வந்து நீ சே இந்த டைரக்டருக்கு இவ்வளோதானா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கக்கூடாது, ரொம்ப மரியாதை காப்பாற்றுறதுக்காக நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு. அப்போ தான் ஒரு இதே இருந்தது எனக்கு, சரி இவ்வளோ டவுன் டு ஏர்த்தாக இருக்காரு, இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு. ஏன்னா யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க டக்குனு, ஐயோ எனக்கு இந்த பாஷையே வரல அதனால தான் நான் பேசலை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சார் நான் நடிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. இந்த படத்தில் நடிக்கும்போது பாக்யராஜ் பற்றிய பிம்பம் உங்களுக்கு மாறிச்சா? ஆமாங்க, தேவையில்லாமல் திட்டுட்டே இருப்பார் செட்டில், சும்மான யாரையோ திட்டத்துக்கு எனக்கு தான் திட்டு விடும், ஏன்னா நான் தான் இருக்கிறதுல புதுசுங்க, சீனியர் ஆர்டிஸ்டெல்லாம் திட்ட முடியாது. சார் யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் என்ன கவனிச்சிட்ருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி புண்டோம் அப்படின்னு திட்டுவார். ஐயோ எனக்கு ஒரு பயங்கர ப்ரெஸ்டீஜ், நான் ஒரு பெரிய ஹீரோயின், கொடைக்கானலில் மலையாளிஸ் நிறைய பேர் வருவாங்க, அங்கே பார்த்தா மலையாளிஸ் எல்லாம் நிறைய பேர் பயங்கர ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி முண்டோம் அப்படின்னு திட்டினாருன்னா ஐயோ அது ரொம்ப மானமே போகிறதுங்க, நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு. நீங்கள் அசோக் குமாரும் சிரித்து சிரித்து நிறைய பேசிட்டு இருப்பீங்க, அதில் வந்து எனக்கு பயங்கர கோபம் வரும்னு என்கிட்ட ஒரு தினம் சொன்னார் பாக்யராஜ். ஆமாம், நாங்கள் வேறு ஹிந்தியில் பேசுவோமா, அவருக்கு சும்மாவே பிடிக்காது. நாங்கள் சரி நாங்கள் ஏதோ ஒன்று பேசிகிட்ருப்போம், நான் வந்து ஹிந்தி மறந்துடக்கூடாதுன்னு வேறு அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன் நான். ஸோ அவர் ஒருத்தர் தான் எனக்கு அங்கே ஹிந்தி காண்டாக்டில் இருக்கார், அவர் இந்த பிரீத்துன்னு அசிஸ்டன்ட் இருந்தாப்பில், விஜய் இருந்தாப்பில், நம்ம பிஆர் விஜயலட்சுமி, அவரோட அஃப்கோர்ஸ் இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருப்பேன், பட் பிரீத்து அப்புறம் அந்த அசோக் குமார்லாம் ஹிந்தியில் பேசிகிட்டு இருப்பேன். கொடுமானதுக்கு அவருக்கு புரியாத மொழியிலேயே பேசியிருந்திருக்கீங்க. அவருங்க அவர் அவரோட உலகத்தில் இருப்பார், டைலாக் எழுதுறதுல நம்ம பேசினா கூட கவனிக்க மாட்டார். ஸோ அதனால் அவர் சம்மந்தமே இல்லை, அவர் பாட்டு அவரோட வேலையை பண்ணிட்டு இருப்பார், நாங்கள் பாட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். பாக்யராஜை பற்றி உங்களுடைய பிம்பம் வந்து இப்படி இருந்தது, இப்படிப்பட்ட பாக்யராஜ் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ப்ரொபோஸ் பண்ணுறாரு, எப்படி ஏற்றுக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு உடனடியாக? அவருக்கு மைண்டில் முதலே இருந்தது போல் இருக்கு, பண்ணி ஏதாவது லைஃப்பில் செட்டில் ஆகிடணும் திருப்பி, ஏன்னா அந்த டைம் அவரோட கரியர் அந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் டாப்பில் இருக்கிறதுனால ஒரு உள்ளூர் ஒரு பயம் இருந்தது, கரியர் ஏதாவது தப்பான வழியில் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டயத்தில் அவர் நினச்சாராம் செட்டில் டவுன் ஆகிடணும், நம்ம மைண்ட் ஏதாவது மாறத்துக்குள்ளே நம்ம வந்து அப்படியே செட்டில் டவுன் ஆகிடணும் அப்படின்னு நினச்சாராம். சரி யாரை பண்ணிக்கலான்னு அந்த மாதிரி நினைக்கிற டயத்தில் பாம்பேயில் என்னை மீட் பண்ணது ஞாபகம் வந்து தான் அவருக்கு. மீட் பண்ணி நாங்கள் பேசினது அப்படியே ஜென்ரலாக தான் பேசிகிட்டு இருந்தோம், ஸோ அதெல்லாம் ஞாபகம் வந்தது. ஸோ அதனால தான் வந்து கேட்கலான்னு நினச்சிட்டு வந்து கேட்டேன் அப்படின்னு சொன்னார். எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் தான் சொன்னார் அது. அந்த காலகட்டத்தில் பாக்யராஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பல பேர் தூது விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமா அதை சொன்னார் அவர் சொன்னார் எனக்கு. என்ன அதுவெல்லாம் கூட சேர்ந்து தான் இந்த கல்யாணத்துக்கு ஒரு நெருக்கடி, அதனால தான் நெருக்கடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போ சொன்னார் இந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டேன்னா. அப்போ கூட எனக்கு ஆக்சுவலி இப்போ அவர் அப்பவும் வந்து சொன்னார் இந்த மாதிரி உன்னோட கேரியர் நல்லா போயிட்டுருக்கு, ஏன்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் நான் புக்டாக இருந்தேன், 25 படங்கள் பக்கத்தில் புக்காக இருந்தது, சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கின படமே சொல்கிறேன் நான். ஸோ அவ்வளோ படங்கள் இருந்தது. ஸோ ஆக்சுவலி நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம், ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு.
சடனாக தான் ஜோசியர் வந்து 6 மாதத்துக்குள்ளே பண்ணோம் அப்படின்னாரு. அப்புறம் எம்ஜிஆர் வந்து திடீர்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ சடனாக அதெல்லாம் நடந்ததுனால படங்கள்லாம் கேன்சல் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஏன்னா நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நடிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். லைஃப்னா அதுக்கு அது பண்ணும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. லைஃப் செட்டில் மேரிட் லைஃப் வரும்போது இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் நான். ஸோ அதனால் அப்போ வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆச்சு. கரெக்டாக எங்கள் கல்யாணத்துக்கு ஒரு 3 நாள் முன்னாடி வரைக்கும் நடிச்சிட்டு தான் இருந்தேண்ணா. ஒரு பக்கம் சிவாஜி, ஒரு பக்கம் எம்ஜிஆர், இப்படி நடந்த திருமணம் உங்களுடையது, எப்படி இருந்தது அந்த மோமெண்ட்? மறக்கவே முடியாதுங்க, யாருக்குமே அந்த கொடுப்பினு இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் இது நான் நினச்சி கூட பார்க்கல. ஃபஸ்ட்டு எம்ஜிஆர்லாம் பார்க்க முடியுமா, அவரெல்லாம் பார்த்ததே ஒரு பெரிய விஷயம். கிளிஞ்சல்கள் போது அவர் கூட்டிகிட்டு போனார், துரசர் கூட்டிகிட்டு போனார். எம்ஜிஆர் ஒருத்தர் பார்க்கறதுக்கு கூட்டி போனார். அவர் வந்து நான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்த்தேம்மா நல்லா இருந்ததுலாம் சொல்லும்போது அப்படியே அவரை பார்த்துட்டே தான் இருப்போம் நம்ம. சிவாஜி சரியும் சரி எம்ஜிஆரும் சரி நம்ம கண்ணே எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஆன பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. சிவாஜி எம்ஜிஆரும் அவங்க தோட்டத்தில் தான் போய் பார்த்தவங்க. அப்புறம் திடீர்னு அவர் தான் எனக்கு கல்யாணத்துக்கெல்லாம் வந்து எல்லாம் நடத்தி கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி சிவாஜி சரும் வந்தார், ஃபேமிலியோடு ஃபுல்லாக வந்தாங்க. இன்ஃபேக்ட் 3 நாள் முன்னாடி பிரபுவோடு தான் நடிச்சிட்டு இருந்தேன் நான், என்னோடய கடைசி நான் ஷூட்டிங் பிரபுவோடு தான். ஸோ அதனால் எல்லாருமே வந்தாங்க, அந்த ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே கூட இருந்தாங்க. ஸோ அதான் சொன்னேன், அந்த டைம் எனக்கு வந்து ஒரு 3 ஜோடி பேரண்ட்ஸ், அம்மா அப்பா, தாய் தகப்பன் வந்து 3 பேர் இருந்தாங்க. எம்ஜிஆர் ஜானகிம்மா இருந்தாங்க, சிவாஜி சார் கமலம்மா இருந்தாங்க, எங்கள் அம்மா அப்பா. ஸோ 3 பேரும் அவங்க கூட 3 பேர் நின்று ஆசீர்வாதம் பண்ணாங்க. அது யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, அதெல்லாம் கொடுத்து வச்சுருந்தோம் அந்த விஷயத்தில். கமல்ஹாசனோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தங்க மகன் படத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது, எப்படி இருந்தது நடந்த அனுபவம் உங்களுக்கு? சார் ரஜினி சார் ஆல்ரெடி அப்போவே பெரிய ஸ்டாருங்க, தங்க மகன் டைத்துலேயே பெரிய ஸ்டாரு. கம்பெனி வேறு நம்ம ஆரம்பி சார் அவங்க கம்பெனி, அவர் வேறு மினிஸ்டராக இருந்தவர் அந்த டைமு. ஸோ அப்போவே வந்து ரஜினி சார் வராருனாலே ரஜினி சார் வராருன்னு அந்த அளவுக்கு பில்டப் பண்ணுவாங்க. ஆனால் அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பேசுவார். ரஜினி சார்னா ஒரே எக்ஸைட்மெண்ட் எங்கள் எல்லாருக்குமே, ரஜினி சாரை பார்க்கணும், ரஜினி சாரோட நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எக்ஸைட்மெண்ட்டு. ஆனால் அவரை பார்த்து அவ்வளோ சிம்பிளாக வந்து பேசுவார், ரொம்ப யதார்த்தமாக பேசுவார், ரொம்ப சிம்பிளாக இருப்பார். எதுவுமே அவர் தான் ரஜினிகாந்த்னு அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அப்புறம் ஏதாவது நம்ம எதாவது பண்ணிட்டோன்னா, பா எவ்வளோ நல்லா பண்ணுற, பாப்பா இப்படி எல்லாம் டான்ஸ் பண்ணுற, எனக்குலாம் வரவே வராது அப்படிம்பார். அவர் என்னெல்லாமோ பண்ணுவாருங்க, ஆனால் நம்மளை பார்த்து பா நல்ல சீன் பண்ணுறமா, நல்ல ஆக்டிங், நல்ல டைலாக் பேசுகிற, நல்லா ஆக்ட் பண்ணுற அப்படிம்பார். நம்மளுக்கு கூச்சமாக இருக்கும் எனக்கு. ஜில்லா படத்தினுடைய கதாநாயகனான விஜய் உங்கள் குடும்பத்துக்கே ஒரு ஸ்பெஷல், ஏன்னா உங்கள் பையனுடைய ஆதர்ச நாயகன். அதான் விஜய் ஒரு வேறு லைட்டில் பார்த்தேன், ஏன்னா விஜய் ஆஸ் நடிகர் தான் நான் அதுக்கு முன்னாடி பார்த்துட்ருந்தேன். ஸோ நடிக்கும்போது அவர் எப்படி இருந்தாருன்னு அது அந்த படத்தில் தான் அது கவனிச்சிட்டு இருந்தேன் நான். நான் எதிர்பார்க்கல அவ்வளோ குவாய், அவர் வந்து ரொம்ப குவாய்ட்டாக ஷை டைப்பாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஒன்ஸ் கேமரா ஆன் பண்ணியாச்சுன்னா ஆளே மாறிடுறாருன்னு அது மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் அந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் சி பாருங்கள், அந்த படமே நான் வந்து ஒத்துண்டது வந்து என் பையன் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான். ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 படம் விஜயோட வந்தது நான் பண்ணாமல் விட்டேன்னா அவனுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங், எப்படி நீ விஜய் அண்ணாவோட படம் பண்ணாமல் இருக்கலாம், உனக்கு ஆஃபர் வரும்போது நீ எப்படி பண்ணாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஜிம்முக்கு போ அது போ இது போன என்ன ஒரே தொல்லை எல்லாம் பண்ணி என்னை அனுப்பிச்சி வச்சுட்டாப்ல அந்த ஷூட்டிங்க்கு அங்கே. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா மோகன்லால் பேர் சொல்லும்போது எனக்கு ஒரு இது, என்னோடய ஃபஸ்ட்டு கோஸ்டார் இல்லை, அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் மோகன்லால், ப்ளஸ் எனக்கு ஃபஸ்ட்டு கோஸ்டார்னால எனக்கு கம்ஃபர்ட் லெவல் நல்லாயிருக்கும். எனக்கு மற்ற ஆர்டிஸ்டோடு பண்ணும்போது பண்ணுறதோட மோகன்லாலோட பண்ணும்போது எனக்கு கம்ஃபர்ட் லெவல் நிறைய இருக்கும்னு நினச்சிட்டு நான் சரின்னேன். எனக்கும் பிடிக்கும் விஜய், ஸோ அதனால் சரி விஜய் படம் இருக்கார், விஜய் இருக்கார், மோகன்லால் இருக்கார், ஸோ அதனால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படம் நான் அக்செப்ட் பண்ணினது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக மோகன்லால், அஃப்கோர்ஸ் நான் பார்த்த மோகன்லாலுக்கும் இப்போ பார்க்குற மோகன்லால் டோட்டலாகவே சேஞ்சுங்க. என்ன விஷயத்தில் நடிக்கிறதுல? அஃப்கோர்ஸ் அப்போவே நல்லா நடிப்பாருங்க, அந்த டயத்துலேயே நல்லா நடிப்பார், ஆனால் அப்போ ஒரு விளையாட்டுத்தனமாகவே இருப்பார் அவர். இப்போ வந்து அஃப்கோர்ஸ் ஏஜ் இதெல்லாம் வரும்போது அவருக்கு ஒரு செட்டலைட்டரில் அந்த ஒரு இதில் ஒரு மோகன்லால்னு ஒரு ஆர்டிஸ்ட்னு வரும்போது கேஷுவலாக எப்படி இருப்பறோம், ஒன்ஸ் கேமரா ஆன் பண்ணியாச்சுன்னா டோட்டலாகவே அவர் அந்த கேரக்டராகவே மாறி அந்த மாதிரி இப்போ நான் மோகன்லாலை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஆச்சரியத்தோட வியப்போட பார்க்குறது. நீங்கள் ஒரு செட்டப் ஆர்டிஸ்ட் வந்து இந்த 80s வந்து மிக பிரபலமாக கொண்டாடுறீங்க, யாருடைய ஐடியா அது? இது ஆக்சுவலாக வந்து அவங்க
லிஸ்ஸி, ஹாசினி, மோகன் அவங்களாம் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த ஐடியா பண்ணினது. மீன்ஸ் எதுனாலனா நம்மளாம் மீந்தி நாங்கள் எல்லாருமே கூட எப்போவுமே நடித்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமே ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஆ எப்படி இருக்க அலோ இப்படி ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்களா நல்லா இருக்காங்களா அவ்வளோதான் இருந்தது, எல்லாரோட இன்ட்ராக்ஷனே அவ்வளோதான் இருந்தது. ஸோ யாருமே மீட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் வந்து இந்த மாதிரி அவங்க எங்கேயோ மீட் பண்ணப்போ எப்போவது நம்ம எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நாங்கள் எப்போவது ஒருத்தர் மீட் பண்ணினது உண்டு அந்த மாதிரி. பட் அந்த டயத்தில் வந்து இவங்க மூணு பேர் ஏதோ பேசியிருக்காங்க நம்ம எல்லோரும் ஒருத்தர் மீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க எல்லாரும் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாஸ்னி வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு கேட்டாங்க. ஐயோ ரொம்ப நல்லாயிருக்கும் மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே, ஏன்னா எல்லாருமே அந்த ஏஜ் வந்துட்டோம் நாங்கள். ஸோ பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோன்னா கொஞ்சம் பார்க்கலாமே நல்லாயிருக்குமே அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன நினச்சோன்னா நம்ம அட்லீஸ்ட் அந்த குரூப்பு நாங்கள் அந்த ஒரு கமிட்டி மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா யார் யாரை கூப்பிடலாம் நம்ம அந்த நம் என்னென்னா நிறைய பேரோட நம்ம நடிச்சிருக்கணும், அதுதான் ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான் நாங்கள் பார்த்தோம். அப்போது நாங்கள் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் அதுலேருந்து மட்டும்தான் கூப்பிடலாம். ஏன்னா அப்போவே எல்லாருமே தெலுங்கு கன்னடெல்லாம் பண்ணிட்டு தானே மலையாளம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ மலையாளத்தில் வந்து யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிட்டுருந்தா அட்லீஸ்ட் அவங்களோட கொஞ்சமாக நான் நடிச்சிருக்கணும். அந்த மாதிரி அட்லீஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், பட் அட்லீஸ்ட் வர ஆர்டிஸ்ட்டோட ஒரு 75% நம்ம நடிச்சிருக்கணும் அந்த ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் இப்போ நான் வந்து நடிச்சிருக்கேன்னா இப்போது மோகன், மோகன்லால், மம்முட்டி இந்த மாதிரி எவ்வளோ பேர் நடிச்சிருக்கேன்னா பிரதாப் இந்த மாதிரி ஒரு பேர் பிரபு அவங்களாம் நடிச்சிருக்கேன்னா அவங்கள கூப்பிடல. அதே மாதிரி சுஹாசினி நடிச்சிருக்காங்கன்னா அவங்க யாரோடலாம் நடிச்சிருக்காங்க, அதில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரோட நான் நடிக்காமல் இருந்திருக்கலாம், அதே மாதிரி அவங்களும் நடிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தா அந்த மாதிரி ஒரு குரூப்பை தான் நாங்கள் முதல்ல ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் நாங்கள் சரி அந்த ஒரு வருஷம் தான் நாங்கள் பிளான் பண்ணினது. நாங்கள் சரி ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணினது. அதுதான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இது இருக்குல்ல அதுதான் ஃபஸ்ட் இயர். ஸோ அந்த வருஷம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணினது. ஸோ அங்கே அந்த இது ஃபங்க்ஷன் அந்த இது முடிஞ்சோடனே எல்லாருக்கும் ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஃபீலிங்காக இருந்தது. எல்லா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண மாதிரி இப்போ நம்ம இப்போ தெலுங்குலலாம் நான் வந்து சிரஞ்சீவியோட ஒருத்தரோட தான் நடிச்சிருந்தேன், ஒரே படம் தான் பண்ணியிருந்தேன் நான் தெலுங்குல. ஸோ நான் சிரஞ்சீவிலாம் மீட் பண்ணும்போது எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் மீட் பண்ணுறேன் அந்த மாதிரி தான் இருந்தது. கேரளா ஆர்டிஸ்டெல்லாம் மீட் பண்ணும்போது ஐயோ எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்பை நாங்கள் அதுவும் அந்த 80s வந்து நாங்கள் மெயினாக நடிச்சிருக்கணும். சில பேர் 90s அப்புறமும் நடிச்சிருக்காங்க, பட் மெயினாக வந்து நம்ம 80 to 89 மெயினாக நடித்த மாதிரி ஆர்டிஸ்டாக தான் நாங்கள் பார்த்துருந்தோம். அப்போ தான் எல்லோரும் ஒரே குரூப்பில் ஏஜ் குரூப்பாக இருக்கும், எங்கள் எல்லா லெவல்ஸும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் பிளான் பண்ணினோம். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். ஃபஸ்ட்டு பண்ணப்போ எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அடுத்த வருஷமும் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருந்தோம். மறுபடியும் மீட் பண்ணலாமானா சரி அடிக்கடி மீட் பண்ணுறது எல்லாருமே பிஸியான ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே பிளான் பண்ண முடியாது சொல்லிட்டு சரி அடுத்த வருஷம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னோம். ஸோ அது வந்து அப்படியே பண்ணி 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 10 ஆகி போச்சு. இப்போ பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.